இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் பயிர்களின் மகசூலை அதிகரிக்க பூஸ்டர் மற்றும் டானிக்குகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சி தமிழ் செல்வி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் பயிர்களில் பூஸ்டர் மற்றும் டானிக்குகள் பயன்படுத்தி எப்படி மகசூலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களோட இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன். நம்ம முன்னோர்கள் கால வேளாண்மையில் பார்த்தோன்னா நம்ம பயிர் கழிவுகளை திரும்பியும் நிலங்களுக்கே கொடுப்பதனால அந்த நிலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அந்த நிலங்களுக்கே திருப்பி அளிக்கப்பட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறை என்பது இல்லாமல் இருந்தது. கரிம உரங்கள், எருக்கள், தொழு உரங்கள் இந்த மாதிரி வந்து பண்டைய கால வேளாண்மையில் நிலங்களுக்கு அளிக்கப்பட்டதுனால ஊட்டச்சத்து பற்றாக்குறை என்பது பண்டைய காலங்களில் இல்லாமல் இருந்தது. இப்போ நவீன கால வேளாண்மையில் பார்த்திங்கன்னா ரசாயன உரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை வந்து அதிகரித்து கொண்டே வருகிறோம். மேலும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயிர் சுழற்சி முறையில் நம்ம பயிர்கள் பண்ணாததுனால தான். பயிர் சுழற்சி முறையில் நம்ம பயிர்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே வகையான ஊட்டச்சத்துக்கள் நிலங்கள்லேருந்து எடுத்துக்கொள்வது தடுக்கப்பட்டு பயிர் சுழற்சி முறையில் பயிர் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை என்பது தடுக்கப்படுகிறது. உதாரணமாக பார்த்திங்கன்னா கரும்பு அதிகமாக பயிரிடப்படக்கூடிய நிலங்களில் சாம்பல் சத்து பற்றாக்குறை என்பது அதிக அளவில் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தோன்னா நெல் தொடர்ந்து பயிரிடப்படும் நிலங்களில் துத்தநாக சத்து பற்றாக்குறை என்பது அதிக அளவில் ஏற்படும். ஸோ நம்ம வந்து பயிர் சுழற்சி முறையில் பயிர் பண்ணும் பொழுது இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக நம்ம என்ன காரணம் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண் அரிமானம். மேல் மண்ணில் 15 சென்டிமீட்டர் ஆழம் வரையிலும் தான் இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிக அளவில் காணப்படும். பல்வேறு காரணங்களுக்காக நம்ம இந்த மேல் மண்ணை எடுக்கிறதுனால ஊட்டச்சத்து பற்றாக்குறை என்பது இப்போ நிலங்களில் அதிக அளவில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட், அதாவது இரும்பு சத்து அப்படிங்கிற உரமும் துத்தநாகம் அப்படிங்கிற சத்து பற்றாக்குறையும் அதிக அளவில் இருக்கிறதா ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்குது. இந்த மாதிரி வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் பற்றாக்குறை ஏற்படுறதுனால நம்ம வந்து மகசூல் இழப்பை நம்ம கண்கூடா இப்போ தற்போத காலங்களில் அதிக அளவில் பார்த்துட்டு வரோம். ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு வகையான ஊட்டச்சத்துக்களை நம்ம சொல்லலாம். ஒன்று பேரூட்ட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள். பேரூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது தலை, மணி, சாம்பல் சத்தும், நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது இரும்பு, போரான், துத்தநாகம் ஏனைய சத்துக்களை நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் வினையியல் துறையிலிருந்து 5 வகை பயிர்களுக்கு பூஸ்டர்ஸ் மற்றும் டானிக்குகளை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடியாக நம்ம தென்னை பயிருக்கு தான் முதல்ல 2003 முதல்ல தென்னை டானிக் அப்படிங்கிற ஒரு டானிக்கை வந்து அறிமுகம் பண்ணாங்க. இதில் வந்து இந்த டானிக்கை பயன்படுத்தி கேரளா விவசாயிகள் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்றதுனால இதை தொடர்ந்து 5 வகையான பயிர்களுக்கு பூஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் முதன்மையாக பார்த்தோம் அப்படின்னா பயிர் ஒண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஸ்டர், இது பயிர் வகை பயிர்களுக்கு உகந்த ஒரு பூஸ்டராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு, துவரை, இந்த மாதிரியான பயிர் வகை பயிர்கள், அனைத்து வகையான பயிர் வகை பயிர்களுக்கும் நம்ம இந்த பயிர் பூஸ்டர் அப்படிங்கிற இந்த பூஸ்டரை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்க முடியும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த ஒரு பூஸ்டராக இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பயிர் வகை பயிர்களில் நம்ம சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூக்கள் கொட்டுறது மற்றும் காய்கள் பிடிக்காமல் இருக்கிறது, பூக்கள் கொட்டுறது, காய்கள் உதிர்தல், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக நம்ம பயிர் வகை பயிர்களில் சொல்லலாம். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக தான் இந்த பயிர் ஒண்டர் வந்து இருக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பயிர் ஒண்டரை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற அளவில் இந்த பயிர் ஒன்றரை எடுத்து அதை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம கை தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கும் போது பயிர் வகை பயிர்களில் மகசூலை அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்க முடியும். நம்ம பயிர் வகை பயிர்களில் வந்து விவசாயிகள் தொன்று கடைபிடித்து வரக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஏபி அளித்தல். இந்த டிஏபி கொடுக்கறது அப்படின்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் டிஏபியை ஊற வைத்து மறுநாள் அதை வந்து வடிகட்டி
அது கூட வந்து பிளானோஃபிக்ஸ் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை கலந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இலைவழி தெளித்தல் முறையில் கொடுக்க சொல்கிறோம். இந்த ஒரு முறை வந்து மிகவும் கடினமானதாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பயிர் வகை பயிர்களுக்கு இந்த பயிர் ஒண்டர் அப்படிங்கிற பூஸ்டரை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலக்கடலை. நிலக்கடலையில் நிலக்கடலை ரிச் அப்படிங்கிற ஒரு பூஸ்டரை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலக்கடலையில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொக்கு கடலைகள் அதிக அளவில் வர்றது, காய்களில் வந்து பழுப்பு நிறங்களில் குழிகள் இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்களோட தோள்கள் மேலே வந்து கருப்பு புள்ளிகள் இருக்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் நிலக்கடலையில் நம்ம ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படுறதை நம்ம அடிக்கடி விவசாயிகள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இலைகளில் மஞ்சள் நிறமாகிறது, இலைகளில் சில புள்ளிகள் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து நம்ம நிலக்கடலையில் அதிகளவில் சந்திச்சிருப்போம். இந்த ஒரு இதுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த நிலக்கடலை ரிச் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற விகிதத்தில் 2 முறை வந்து நம்ம கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் தருணத்திலும், இன்னொன்று கம்பி இறங்கும் தருணத்திலும். இந்த 2 தருணங்களையும் இந்த நிலக்கடலை ரிச் அப்படிங்கிற இந்த பூஸ்டரை வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாம். இதனால் நம்ம இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த நிலக்கடலை ரிச் அப்படிங்கிறது அமையும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கரும்பு பயிருக்கு ஒரு பூஸ்டர் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. கரும்பு பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு பூஸ்டரை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த கரும்பு பூஸ்டர் பார்த்திங்கன்னா 45, 60 மற்றும் 75 நாட்களில் 3, 4 மற்றும் 5 கிலோ என்ற அளவில் வந்து நம்ம வந்து இலைவழி தெளித்தல் முறையில் கொடுக்கும் பொழுது சர்க்கரை கட்டுமானம் அதிகரித்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மையும் அந்த கரும்பு பயிருக்கு வந்து கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை இடைக்கணுவோட நீளமும் அதிகரிக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி முடிவுகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரும்பு பயிருக்கான பூஸ்டர். பருத்திக்காக ஒரு பூஸ்டர் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பருத்தி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பூஸ்டரை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாமல் மக்காச்சோளம் பயிருக்கும் வந்து மக்காச்சோள மேக்ஸிம் அப்படிங்கிற ஒரு பூஸ்டரை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த மக்காச்சோள மேக்ஸிம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 நேரங்களில் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் தருணத்திலும், இன்னொன்று ஆண் மஞ்சரி உருவாகும் தருணத்திலும் வந்து நம்ம 2 நேரங்களில் இந்த மக்காச்சோள மேக்ஸிம் அப்படிங்கிற இந்த பூஸ்டரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மணிகள் பிடிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும். இந்த 5 வகை பயிர்களுக்கு பூஸ்டர்ஸ் மற்றும் டானிக்குகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் வினையியல் துறையிலிருந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த 5 வகை பயிர் பூஸ்டரையும் விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி தமிழ் செல்வி அவர்களை 0984086509 57 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.